வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு கேட்டிங்களா? கத்தரிக்காய் சாதம், சரிங்களா? நம்ம ரெசிபியோட ஹீரோ யார்? இந்த கத்தரிக்காய். இந்த கலர் கத்தரிக்காய் தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதாவது இந்த டார்க் வயலட் கலரில் இருக்கிற கத்தரிக்காய் தான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மேக்ஸிமம் இந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம். இது வந்து நம்ம இப்போ மசாலா போட போகிறோம், அரைக்க போகிறோம். மிளகு, சீரகம், தனியா, தேங்காய், இது வந்து பட்டை, இது வந்து உரத்தால், இது வந்து கறிவேப்பிலை, இது வந்து காஷ்மீரி சில்லி, இது ரெட் சில்லி, அப்புறம் லவங்கம், லவங்கம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதோடு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ட்ரையாக வறுத்து நம்ம பொடி பண்ணி இந்த கத்திரிக்காய் சாதத்தில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், இது எல்லாமே நம்ம இப்போ சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். இந்த கத்திரிக்காயோட பலன்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இந்த காயில் இவ்வளோ பலனா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ எது இதிலெல்லாம் இருக்கோ, எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின் லைட்னிங், நம்ம ஸ்கின்னை பளபளப்பாக வச்சுக்கிறது, அது எல்லாமே இந்த கத்திரிக்காயோட வேலை. இந்த விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த் வந்து இந்த விட்டமின் சியும் விட்டமின் இயும் நல்லா பார்த்துப்போம், சரிங்களா? இந்த என்ன சொல்கிறது, முடி நல்லா வளர்கிறதுக்கு விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா, முடி நல்லா வளர்கிறதுக்கு விட்டமின் இ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்மளோட போன்ஸு, ஹெல்தி போன்ஸு, போன்ஸை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 40 வயசுக்கு மேலே வந்து போன்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த போன்ஸை வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி போன்ஸ்க்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலத்தை வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குது, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம், இப்போ இன்னைக்கு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்களா? ஒன்றும் இல்லைங்க, மோஷன் ப்ராப்ளம் தான். அது வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, மேலே டென்ஷனில் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது உட்காந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. வேலை வேலை வேலை, அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் மாதிரி சாப்பிட்றது, கரெக்டான டைத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, ப்ளட் ப்ரெஷர், இதெல்லாம் தான் காரணம். ஸோ அந்த மோஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் வந்து இது வந்து நல்லா இது பண்ணிடும், என்ன சொல்கிறது, ரிமூவ் பண்ணிடும். அந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கும். அதனால் வர ப்ராப்ளம்ஸ், அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கான்ஸ்டிபேஷன் அண்ட் பைப்பு. ஸோ அந்த ப்ராப்ளமும் வராமல் இது பார்த்துக்கும். இது நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடியை ஹைட்ரேஷனோடு வச்சுக்கோம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல், கான்ஸ்டிபேஷன், சைஸ் அதெல்லாம் வராமல் பார்த்துக்கோம். கான்ஸ்டிபேஷனோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் சைஸ், சரிங்களா? அதனால் நம்ம கான்ஸ்டிபேஷன் வரும்போதே நம்ம உஷாராக இருக்கணும். அதுக்கேற்ற மெஷர்ஸ் எல்லாம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? உடம்ப வந்து நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது ஹார்ட், ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக வச்சுக்குது. நம்ம ஹார்ட்டில் இதே அடைப்பு எல்லாம் இருக்கும், உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹார்ட் வால்வ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வால்வ்லெல்லாம் போயிட்டு அடைப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஹார்ட் பிளாக்ஸு, அந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு பிளட்டு வந்து கரெக்டாக ஹார்ட்டில் வந்து பம்ப் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் அண்ட் கால் பிளாடர் ஸ்டோன். உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அதே தண்ணி குடிக்காத ப்ராப்ளம் தான். தண்ணி குடிக்காததால் யூரின் கான்சன்ட்ரேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூரின் வந்து எப்போவுமே வாட்டர் கலரில் இருக்கணும். யூரின் எல்லோ கலரில் மாறிச்சு அப்படின்னா அது கான்சன்ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்.
அது எப்போ கான்சென்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறதோ அதோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் வந்து கிட்னிலேயும் கால்பேடர்லேயும் ஸ்டோன் உருவாகிறது. ஸோ அது மேலே மேலே அந்த சால்ட்டெல்லாம் படுஞ்சு 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 ஸ்டோன் ஆகிடும். சரிங்களா, இந்த கத்திரிக்காயை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வந்தோம்னா எந்த விதமான கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் இது வந்து உடைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அந்த ஸ்டோன்ஸு இருக்கிறத உடைச்சிடும், அதுக்கப்புறம் ஃபர்தராக வராமல் பார்த்துக்கும். நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு இது நல்லா நல்லா ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸஸ் சுவாச கோளாறுகள், இந்த கோல்டு காஃபு, அதுக்கப்புறம் இந்த சுவாச மண்டலம், அதெல்லாம் வந்து நல்லா சீராக வேலை செய்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்ப்பு சக்தி வந்து இது கொடுக்கறதால தான் நம்மளால் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் பாதுகாக்க முடியுது. சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து வெயிட் லாஸு. இன்னொரு விஷயம், இந்த மைக்ரோ பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் நம்ம மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளே இதுக்கெல்லாம் போகிறதால தான் இந்த ரெசிபிரேட்டரி டிசீசஸ் எல்லாமே வருது. ஸோ அந்த மாதிரி போகிற வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கத்திரிக்காய் அழிச்சிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு மிச்சத்துக்கு அந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் வறுத்து அரைச்சி அந்த பொடியை வந்து இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும், லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ இது நல்லா வதங்கட்டும், இந்த மசாலாஸ் வந்து கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். சரிங்களா, இது நான் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற பலன்களையும் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த அவசர உலகத்தில் மக்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, சரியாக சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு எதுக்குமே டைம் கிடையாது. வெயிட் வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடாமல் நம்ம வந்து நிறைய இந்த பீஸா பர்கர் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்துக்கு தூக்கம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து வெயிட் வந்து ஏறுறதுக்கான ஒர்க் ப்ரெஷர் வெயிட் ஏறுறதுக்கான ரீசனு. ஸோ இந்த நீங்கள் கத்திரிக்காயை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களோட வெயிட்டில் வந்து நல்ல மாற்றம் இருக்கும், வெயிட் நல்லா ரிடியூஸ் ஆகும். சரிங்களா, வாரத்தில் நான் கண்டிப்பாக ரெண்டு தடவை கத்திரிக்காய் நான் செஞ்சு சாப்பிடுவேன். நான்னா நாளில் நான் எங்கள் ஃபேமிலி சொல்கிறேன். ஸோ நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவோம். சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து இந்த எக்ஸஸ் அயன் கண்டென்ட். உடம்பில் வந்து அயன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, அட் த சேம் டைம் அது நிறையவும் இருக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனாலையும் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் வந்து இந்த கத்திரிக்காயை நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அயனை மட்டும் ரீட்டெயின் பண்ணிவிட்டு மிச்ச அயனெல்லாம் வந்து இது நம்மளுக்கு வெளியில் அனுப்பிடும். சரிங்களா, ஸோ அது வந்து இதோட முக்கியமான பலன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங். யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக்கிங் சிகரெட்டில் வந்து அந்த நிக்கோடின் அப்படின்ற அந்த ஒரு கண்டென்ட் இருக்குது இல்லையா, அதே கண்டென்ட்டு இந்த கத்திரிக்காயில் இருக்குது. அதனால் கத்திரிக்காய் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த நிக்கோடின் கண்டென்ட் இருக்கிறதால அவங்க கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா நாளடைவில் ஸ்மோக் பண்ணுற அந்த ஹேபிட்டையே அவங்க விட்டுடுவாங்க. சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரல் கேன்சர், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மெயினாக வந்து ஓரல் கேன்சர், லங் கேன்சர் வரும். அந்த ரெண்டுமே வராமல் இது வந்து பாதுகாக்கும் நம்மளை வந்து, யார் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த கேன்சர் டிசீஸ் வராமல் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பாதுகாக்கும். சரிங்களா, அடுத்தது லிவர். இந்த மீட் வந்து டெய்லி, அதாவது நிறைய பேர் வந்து எனக்கு சாப்பாட்டில் கறி மீன் இல்லை அப்படின்னா மீன் கூட கிடையாது, மெயினாக வந்து மீட்டு தான் நிறைய சாப்பிட்றவங்க இருக்காங்க. டெய்லி பிரியாணி சாப்பிட்றவங்க, டெய்லி சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து லிவர் வந்து சரியாக ஒர்க் ஆகாது நாளடைவில். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது இந்த லிவரை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, அடுத்தது ஸ்லீப்பிங் டிஸார்டர். இன்றைக்கி தேதியில் எல்லாருக்கும் இருக்கிற மெயின் பிரச்சனை ஸ்லீப்பிங் டிஸார்டர் தான். யாருக்குமே தூக்கம் வர்றதே கிடையாது, யாரும் சரியா, அதாவது நார்மலாக வந்து ஒரு ஆரோக்கியமான மனுஷன் வந்து 8 மணி நேரம் வந்து தூங்கியே ஆகணும். பட் நம்ம 8 மணி நேரம் தூங்குறோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நமக்கு வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸு, எல்லாருக்குமே சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸு. ஸோ அதனால் தூக்கம் வந்து யாருக்குமே இப்போ கிடையாது. அட் த சேம் டைம் அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன், டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி வந்து ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து மாறுறதால
தூக்கம் வந்து அவங்களுக்கு சரியாக அதை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்து காலையில் தூங்கிட்டால் அதை நம்ம சரி சமப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலைஸ் பண்ணிடலாம் நினச்சிட்றாங்க. பட் அது கிடையாது. நம்ம நைட்டில் தூங்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஆர்கன்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்கமின்மை அப்படின்ற ஒரு டிஸார்டரை வந்து இந்த பிரிஞ்சான் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்லீப் கிடைக்கும். அது இந்த டிஸார்டரை வந்து ஸ்லீப்பிங் டிஸார்டர் வந்து இது சரி பண்ணிடும் சரிங்களா. அடுத்தது இது ரிச் இன் அயன் அப்படின்றதால உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரத்த சோகை வராது, அதாவது அனீமியா ப்ராப்ளம் வராது சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் இது சரி பண்ணிடும். அதாவது நம்ம டாக்டர்ஸ் கிட்டே போகும்போது இந்த அனிமிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டேட்ஸ் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ இன்ஃபேக்ட் நானே வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஐ திங்க் +1 +2 நினைக்கிறேன் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அனிமிக்காக இருந்தேன். அப்போ வந்து நான் நிறைய வந்து டேட்ஸ் வந்து சாப்பிட்டேன் சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேட்ஸ் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அனிமிக் ப்ராப்ளம் போயிடும் அப்படின்னு அதுதான் வந்து எல்லாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் அனிமியா வராது, ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இன்னொரு நிதர்சனமான உண்மை சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சாப்பிடும்போது டார்க் வயலட் கலர் கத்திரிக்காய் இருக்கும், அதாவது சின்ன சைஸு பெரிய சைஸு. இந்த பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக ஒரு கத்திரிக்காவே 1 கிலோ சைஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அந்த கத்திரிக்காயோட ரெசிபி நான் உங்களுக்கு அடுத்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காயை மட்டும் சாப்பிடுங்க. அந்த டார்க் கத்திரிக்காயில் தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் சொன்ன அத்தனை சத்துக்களுமே இந்த ப்ளூ கத்திரிக்காயில் இருக்கிற சத்துக்கள் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பச்சை கத்திரிக்காய் சாப்பிடாமல் ப்ளூ கத்திரிக்காய் சாப்பிடுங்க சரியா. ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் ரைஸ் போட்டு இப்போ கிளற போகிறேன். கிளறிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ரைஸ் போட்டு கத்திரிக்காவை கிளறிட்டேன். இது வந்து பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து இந்த மசாலா நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன் இல்லையா, அந்த மசாலாவை நீங்கள் செஞ்சுட்டு கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதாவது நிறைய செய்கிற பட்சத்தில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 அதாவது ஆஃபீஸ் போகும்போது நான் சொல்கிறேன், 2-3 நாளுக்கு அப்புறமா எடுத்து அதையும் வந்து நம்ம திரும்ப ஒரு கடாயில் போட்டு சூட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சாதத்தை பெரட்டி அப்படி கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது அடிக்கடி எடுத்துகிட்டு போகிற என்னோட ஃபேவரட் உணவு. இது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சுட்ட அப்பளம், நார்மல் அப்பளம், வத்தல் அதுவே போதும். இதுக்கு தனியாக சைட் டிஷ்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா மத்தியானம் ஊற ஊற இந்த மசாலா வந்து சாதத்தில் ஊற ஊற டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கத்திரிக்காயில் இவ்வளோ பலனா அப்படின்னு இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் கிடையாது, இதோட பலன்கள் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் என்னென்னா இந்த அளவுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரிஞ்சிருக்க கஷ்டம்தான். அதனால தான் வந்து என்னோடய மெயின் மோட்டிவ் வந்து எல்லாருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். அதை தான் நான் இவ்வளோ நாளாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமும் நான் அந்த ஹெல்த் கான்ஷியஸ் அந்த இதில் தான் நான் உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே ரெசிபிஸ் எல்லாமே கொடுப்பேன். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க. சேர்ந்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.